அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாத்துலேயுமே குரூப் ஒன் மெயின்ஸுக்கு தேவையான பேப்பர் 3ல யூனிட் 3 தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் சிலபஸினுடைய ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டி ஆரிஜின் அண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். சூப்பராக எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் லிட்ரேச்சர் கொஞ்சம் வாஸ்டான ஒரு சிலபஸ் இல்லையா? ஏன்னா கிட்டத்தட்ட சங்ககாலம் தொடங்கி இக்காலம் வரையிலான 2000 வருட இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்கள் அப்படின்றது 2000 ஆண்டுகள் பழமையானது. ஒரு 2000 வருஷமாக நமக்கு இலக்கியங்கள் இருக்குது. இந்த இலக்கியங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கட்சாட் பண்ணி எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி பார்க்கணும் இல்லையா? எஸ், ஸோ அப்படி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக தமிழர் கலைகள் அப்படின்ற டாப்பிக்கை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழர் கலைகள், சரி, தமிழர் கலைகள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கலைகள் அப்படின்னாலும் நமக்கு என்ன தெரியும், எதற்காக இந்த கலைகள் உருவாக்கப்பட்டன? இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு பார்க்கணும் அப்படின்னா, தமிழர் கலைகளை விளக்கத்துடன் விவரி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன கலைகள் இருந்தது, அந்த கலைகள் இருந்ததுக்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபை பண்ணி தமிழருடைய கட்டடக்கலை பற்றி விவரிக்கவும், இல்லை தமிழருடைய சிற்பக்கலை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது கேட்கலாம் இல்லைங்களா, இல்லை தமிழருடைய ஓவியக்கலையை சான்றுகளுடன் விவரி. ஸோ இப்படி ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு கலையை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி கூட நமக்கு தாராளமாக க்வெஸ்சன் கேட்கலாம். அப்போ க்வெஸ்சன் நமக்கு எப்படி கேட்டாலும் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நாம் முதல்ல ரெடி ஆயிடணும். ஸோ அப்படி நம்ம தமிழர் கலைகள் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கலைகள் அப்படின்றது என்ன? அப்போ தமிழர்கள் தம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை, ஏன்னா மனசில் ஒரு விஷயம் தோணும் இல்லையா, அதை வெளிப்படுத்துவதைத்தான் நம்ம கலைகள் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை ஓவியத்தின் மூலமாக என்னால் வெளிப்படுத்த இயலும். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை பாடல் மூலமாக என்னால் வெளிப்படுத்த முடியும். அப்போ நமக்கு நன்றாகவே தெரியுது மனசில் என்ன இருக்கோ, உள்ளத்தின் விருப்பங்களை, சம்டைம்ஸ் வெறுப்புகளை கூட கலைகளின் வழியாக நாம் வெளிப்படுத்துவோம் இல்லையா? ஆமாம், மேக்ஸிமம் சென்ஸ் விருப்பங்களை தான் நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ அப்போ விருப்பங்களை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த கலை அப்படின்றது நமக்கு பயன்படுகிறது. சரி, அப்போ கலைன்றத சொல்லிட்டீங்க, எத்தனை விதமான கலைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறோம். ஆனால் இந்த மணிமேகலை என்ன சொல்லுது அப்படின்னா, ஆய கலைகள் 64 இருக்குது அப்படின்றத சொல்லுது. அப்போ பாருங்க, 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீத்தலை சாத்தனார் மணிமேகலையில் சரியாக 64 கலைகள் இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பிற்கால சோழர்கள், ஸோ 11ஆம் இல்லை 12ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சோழர்கள் காலத்தில் உள்ள கவிஞரான கம்பர் ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படின்னு சொல்கிறார். அது என்னங்க, ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படின்னா, அப்போது என்னுடைய தாயே ஆயக்கலைகள் 64 நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், 2ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, 12ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, ஆயக்கலைகள் 64 இருந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது இல்லைங்களா? அப்போ 64 கலைகள் இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு, என்னது 64 கலைகளா, அம்புட்டையும் படித்தா எப்படி அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? முக்கியமான 5 அல்லது 6 கலைகளை மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம படிக்க போகிறோம். அந்த கலைகளை மட்டும்தான் சிலபஸ்லையும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. எப்போதுமே போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரை நமக்கு முக்கியம் சிலபஸ். அவங்க அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் படிக்கணும். சரி, ஸோ இப்போது கம்பர் அழகாக சொல்கிறார் இல்லையா, யாரத்தை அப்படி அட்ரஸ் பண்ணுறாரு கம்பர், சரஸ்வதி இப்படி சொல்கிறார், ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை. இந்த 64 ஆயக்கலையிலும் நீ தானே அம்மா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சரஸ்வதியை கம்பர் சொல்வதாக இந்த கம்பரின் கூற்று அமைந்திருக்கிறது. சரி, ஸோ இப்போ இந்த கலைகள் 64 இருக்குதுன்னா அதை ஏதாவது ஒரு வகைப்படுத்தணும் இல்லையா? பொதுவாகவே கலைகள் எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா, பொது கலைகள், அழகு கலைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வகைப்படுத்துகிறோம். பொதுவான கலைகள், இன்னொன்று அழகிற்காக பயன்படுத்தப்படக்கூடிய கதைகள். சரி, ஸோ அப்படி அந்த கலைகளை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம்.
இந்த அழகு கலைகளை நம்ம காட்சி இன்பம் கேள்வி இன்பம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப காட்சி இன்பம்னா என்ன? பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன்னா எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதை காட்சி இன்பம் அப்படின்னு சொல்றேன். அதே நேரத்துல ஒரு சில விஷயங்களை கேட்டால் எனக்கு இன்பத்தை கொடுக்கும் இல்லையா, அதை நம்ம கேள்வி இன்பம் அப்படின்னு சொல்றோம். சரி, ஸோ இப்போ மேஜரா பேச சொன்னா அழகு கலைகள், இந்த பக்கம் பொது கலைகள்னு சொல்றோம். அழகு கலைக்குள்ளேயே காட்சி இன்பம் கேள்வி இன்பம்னு ரெண்டா பிரிக்கிறோம். சரி, ஸோ இருந்தாலும் மயிலை சீனி வேங்கடசாமி என்ற தமிழ் அறிஞர் என்ன பண்றாருன்னா, இந்த அழகு கலைகளை காட்சி இன்பம் கேள்வி இன்பம் ரெண்டாலாம் பிரிக்காம இதை ஐந்தா பிரிக்கிறார். திரும்ப இந்த அழகு கலைகளை மீண்டுமாக ஐந்தாக மயிலை சீனி வேங்கடசாமி அப்படின்ற அறிஞர் பிரிக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. அப்போ நீங்கள் பாருங்கள், அழகு கலைகளை முன்னாடி ரெண்டாக பிரிச்சோம் இல்லையா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா காட்சி இன்பம்னு சொன்னோம், பார்த்தால எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதில் பாருங்கள், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இது எல்லாமே பார்த்தால் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. அடுத்ததாக பாருங்கள், கேள்வி இன்பம்னார், இதை கேட்டால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு. இசைக்கலை பாருங்கள், எவ்வளோ டெப்ரெஷனாக தான் நம்ம மியூசிக் கேட்குறோம், ஒரு ஹாப்பினஸ் இல்லையா, ஒரு இசை, அது இசைக்கலை. அடுத்ததாக காவியக்கலை, இந்த காவியங்களை நாம் கேட்பதன் மூலமாகவும் நமக்கு இன்பம் வருகிறது. சின்ன வயசில் இருக்கிற எல்லாட்டையுமே, குறிப்பாக தாத்தா பாட்டிகள் எல்லாட்டையுமே கதை சொல்லுங்கள் கதை சொல்லுங்கன்னு காவியங்கள் எல்லாத்தையுமே கற்பனை கதைகளாக நம்ம நிறைய கேட்டிருப்போம். அப்போ இந்த இசைக்கலையும் காவியக்கலையும் கேள்வி இன்பத்தில் வருவது, கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை எல்லாமே காட்சி இன்பத்தில் வருவது. சரி, அவ்வளவுதான். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கலைகள் ஒன்றொன்றா, அப்போ அஞ்சு கலைகள் பார்த்தோம்ல, இந்த ஐந்து கலைகளையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அது மாதிரி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கலைகளையுமே 15 marks கேட்டது மாதிரி நம்ம கண்டென்ட் பார்த்துட்டோன்னா, ஒருவேளை ஒட்டுமொத்த தமிழர் கலைகளே 15 marks கேட்டாங்கன்னா முக்கியமான கோட்ஸோட நம்ம ஷார்ட் பண்ணி கூட எழுதிக்கலாம். அப்போ அதனால் நம்ம ஒவ்வொரு கலைகளையுமே 15 marks கேட்டுற மாதிரி நம்ம சூப்பராக பார்த்துருவோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கட்டடக்கலை. அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கட்டடக்கலை அப்படின்றத நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ஏன்னா மற்றைய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கட்டடக்கலை அப்படின்றத அவங்களுடைய கோவில்கள் இல்லையா, பழங்காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள், அங்கே தான் கட்டடக்கலையை பார்க்க முடியும். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டடக்கலையை நம்ம எங்கே ரசிக்கலாம் அப்படின்னா, வீடுகளிலேயே ரசிக்கலாம், மாட மாளிகைகளாக ரசிக்கலாம், அரண்மனைகள், கோவில்கள், அப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. நிறைய பேர் யோசிக்கலாம், வீடுகளா? ஆமாம், செட்டிநாடு பகுதியில் இருக்கக்கூடிய 1000 ஜன்னல் வீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கட்டடக்கலைக்கு இன்றைக்கும் சான்றாக இருக்குது இல்லை, செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த 1000 ஜன்னல் வீடு இல்லையா. நிறையா திரைப்படங்கள்லேயும் பார்த்துருப்போம். பல்வேறு மாட மாளிகைகள் தமிழகம் முழுக்க இருக்குது. அரண்மனைகள், பண்டை அரசர்கள் காலத்தில் வாழ்ந்த அரண்மனைகள் தமிழகத்தினுடைய முக்கிய நகரங்களில் இருக்குது. இது போக எல்லா ஊர்களிலும் கோவில்கள் இருக்குது. அப்போ இது எல்லாமே நம்முடைய கட்டடக்கலைக்கு மிக முக்கியமான சான்றாக இருக்குது. சரி, அப்போ நம்ம கோயில்கள் தான் நமக்கு அன்று முதல் இன்று வரை கட்டடக்கலையினுடைய மிக முக்கியமான சான்றாக இருக்குது, நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லைங்களா. ஆமாம், அப்போ கோயில்களை வைத்தே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வேளை இன்னொரு டவுட் கூட நமக்கு வந்திருக்கலாம், இந்த காலத்தில் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, பிஇ சிவில் முடிக்கிறாங்க, பிஆர்க் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பிஆர்க்லாம் முடிக்கிறாங்க, டிசைன் வித்தியாச வித்தியாசமாக பண்ணுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் எப்படி சார் இப்படிலாம் 1000 ஜன்னல் வீடுலாம் கட்டியிருக்க முடியும், எப்படி யோசிச்சு பார்த்தோன்னா, சங்க காலத்திலிருந்தே நமக்கு மனை நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் இருந்திருக்குது. இந்த மனை நூல்கள் தான் கட்டடங்களை எவ்வாறு அமைக்க வேண்டும், இது எல்லாத்தையுமே இந்த மனை நூல்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போது சிவில் இன்ஜினியரிங்கான புக்கு தான் இந்த மனை நூல்கள். அது எங்கே இருக்கா, சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவிடன்ஸ் இருக்கா? அடுத்து நம்ம அதைத்தான் கேட்போம் இல்லையா. ஏன்னா எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எதையும் சொல்லக்கூடாது, போகிற போக்கில் அடிச்சு விட்டுறக்கூடாதுல்ல. எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு. இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் சொல்கிறார், நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடத்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் நூலோர் அப்படின்னு யாருன்னா, புத்தகத்தை இயற்றியோர்.
இந்த புத்தகத்தை இயற்றியவர் தான் நூலோர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நூலோர் சிறப்பின் முகில் தோய் மாடம். அப்போது இந்த புத்தகங்கள் இருக்குது, மனைநூல்கள். இந்த மனைநூல்கள் இருக்கிறதுனால தான் வானுலாவ உயர்ந்த அழகான மண்டபங்கள்லாம் நமக்கு கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தெரியுது. அப்போ மனைநூல்கள் இருந்திருக்கு, நமக்கு எவிடன்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, சங்க காலத்தில் மனைநூல்கள் இருந்தது. சரி, அப்போ சங்க காலத்தில் எப்படி கட்டடங்களை கட்டியிருப்பார்கள்? ஏன்னா இந்த கட்டடக்கலை எப்படி எவால்வேட் ஆகி அடுத்தடுத்து பரிணாம வளர்ச்சி அடையுதுன்றதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலிருந்தே பார்க்க போகிறோம். இந்த சங்க காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா மரக்கட்டடங்களாக இருந்தது. அப்போ மரக்கட்டடம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், வெயில் மழையெல்லாம் இருந்தால் அந்த மரம் காலப்போக்கில் ஒரு 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் அப்படியே ஒரு மாதிரி இத்து போயிடும் இல்லையா? ஏன்னா வெயில் மழையெல்லாம் இருந்தால் ரொம்ப டேமேஜ் ஆகிரும் மரக்கட்டடம் இல்லையா. அதனால் அப்போது அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மரக்கட்டடத்துக்கு மேலே இரும்பினால் இல்லைனா செம்பு, வெள்ளி, பொன் இதை போன்ற தகடுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ செம்பு, பொன், வெள்ளி, தங்கமோ வெள்ளியோ இல்லை செம்பு காப்பரோ ஏதோ ஒன்றை பயன்படுத்தி ஒரு பிளேட் மாதிரி ரெடி பண்ணி அதை அந்த வெயில் மழையெல்லாம் இத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அப்போ உண்மையிலுமே மரக்கட்டணங்கள் இருந்ததற்கான எவிடன்ஸ் எங்கே இருக்குது? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய சபாநாயகர் மண்டபம் இதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு. இந்த சபாநாயகர் மண்டபத்தின் மேற்கூரையில் பொன், தங்கம் இல்லையா, இந்த தங்க தகடுகள் போத்தி இருக்கிறாங்க. என்னடா வெளியே தங்க தகடுகள் இருக்கே, உள்ள என்னதா இருக்குன்னு பார்த்தா மரக்கட்டடம். அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் மண்டபம், அதாவது தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய சபாநாயகர் மண்டபம் மரக்கட்டடம். அதனால தான் அதுக்கு மேலே பொற்கூரை அமைத்திருக்கிறாங்க. சரி, எனக்கு முதல்ல அப்போ மரக்கட்டடம் இருந்தது தெரிஞ்சிருச்சு. அடுத்ததான் பார்க்குறேன் அடுத்த பரிணாம வளர்ச்சியாக செங்கல் கட்டடங்கள். அப்போ சங்க காலத்திலிருந்தே சுட்ட செங்கற்களாலான கட்டடங்கள் இருந்திருக்கலாம். இதுக்கும் நம்ம எவிடன்ஸ்னு கேட்போம். கீழடி பார்த்தோம் இல்லையா, 2600 ஆண்டுகள் பழமையானது. அதாவது சங்க காலத்திற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 580 BC-லிருந்து 200 BC, அதுதான் கீழடியினுடைய காலகட்டம். இந்த கீழடியில் நமக்கு சுட்ட செங்கற்கள் கிடைச்சதா? கிடச்சிருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? சங்க காலத்திலும் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி கோவில் கட்டியிருக்கலாம். அப்போ நீங்கள் நன்றாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சங்க காலத்தில் ஆரம்பித்து 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்குமே கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாமே செங்கல் கோவில்களாகத்தான் இருந்தது. பாருங்கள், 6th century வரைக்குமே செங்கலில் தான் கோவில் கட்டியிருந்துருக்குறோம், செங்கற்கோவில்கள். இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? இருக்கே, அரியலூரில் இருக்கக்கூடிய செங்கற்கோவில் அப்படின்றது இதுக்கு எவிடன்ஸாக இருக்குது. அப்போ மரக்கட்டடத்துக்கு சிதம்பரத்தில் எவிடன்ஸ் இருக்குது, செங்கலால் தான் கோயில் கட்டியிருக்கோம் அப்படின்றதுக்கு அரியலூரில் ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அப்போது முதல்ல மரத்தில் கட்டினோம், அடுத்து இப்போ செங்கலில் கட்டியிருக்கோம் கோவில்கள். எப்போது? 6ஆம் நூற்றாண்டு வரை செங்கலில் கட்டியிருக்கிறோம். சரி, அடுத்தது 7ஆம் நூற்றாண்டு. இந்த 7ஆம் நூற்றாண்டு தான் பல்லவ மன்னர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிறார்கள். ஏன்னா பல்லவர்கள் இருக்கிறாங்க. இந்த பல்லவர்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவரான மகேந்திரவர்ம பல்லவன் என்ன பண்ணுறாருன்னா குடைவரை கோவில் அப்படின்றத உருவாக்குறார். ராக்கட் டெம்பிள்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அது என்னப்பா ராக்கட் டெம்பிள்ஸ்? அப்போ ஒரு பெரிய பாறையை குடைந்து ஒரு கோவிலை அமைத்தால் அதான் குடைவரை கோவில். அப்போ ஒரு பெரிய பாறையை வெட்டி அந்த பாறையில் ஒரு கோவிலை, பார்த்துக்கோங்க பேஸ்மெண்ட்டாக இல்லை, டைரெக்டாக பாறையை குடைந்து ஒரு கோவிலை உருவாக்கியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம குடைவரை கோவில் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்படி இந்த குடைவரை கோவில் அப்படின்றது எங்கே முத முதல்ல கட்டினாங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டகப்பட்டு அப்படின்ற இடத்துல தான் முதன் முதலாக இந்த குடைவரை கோவிலை மகேந்திரவர்ம பல்லவன் கட்டுறாரு. அப்போ பாருங்க, 6ஆம் நூற்றாண்டு வரை எனக்கு செங்கல்ல கட்டடம் இருந்தது, 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் குடைவரை கோவில்களாக கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ பாறைகளில் கட்டியிருக்கிறோம் கோவில்களை. இந்த குடைவரை கோவிலில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கருவறை இருக்கும் உள்ளுக்குள்ளே,
அதுக்கு முன்னாடி முன் மண்டபம், அந்த மண்டபத்துக்கு முன்பாக தூண்கள். அப்போது முதல்ல அந்த பாறையை பார்த்தோன்னு நமக்கு தூண்கள், தூண்களை தாண்டி ஒரு முன் மண்டபம்ன்ற அமைப்பு இருக்குது. அந்த மண்டபத்தை தாண்டி கருவறை வைத்திருக்கிறோம். இந்த மண்டபம் தான் அதில் பெருசாக இருக்குது. ஏன்னா முன்னாடி சின்னதாக தூண்கள் மாதிரி வெட்டி வச்சுருக்குறோம் பாறைகளில். அப்போ மண்டபம் பெருசாக இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மண்டப கோவில்கள் அப்படின்னும் இந்த குடைவரை கோவிலை நம்ம சொல்கிறோம். இப்போ மண்டபம் போன்ற அமைப்பு இருக்கிறதுனால இதை மண்டப கோவில்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சார், இந்த பக்கம் குடைவரை கோவில் அப்படின்றத பல்லவர்கள் மட்டும்தான் குடைவரை கோவிலை உருவாக்குறாங்களா, வேறு யாரும் உருவாக்கலையா? முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோவில் எது அப்படின்னு கேட்டால் வெட்டுவான் கோவில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சரியா அப்படின்னா, முற்றிலும் அது சரி. அப்போ பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோவில் எது தான்ப்பா? வெட்டுவான் கோவில் தான் அவங்க முதல் அமைச்ச முதல் குடைவரை கோவில். ஆனால் அந்த வெட்டுவான் கோவில் முழுசாக கட்டி முடிக்கலை. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் இந்த வெட்டுவான் கோவில் அப்படின்றது இருக்குது, அதை முழுசாக கட்டி முடிக்கலை. அப்போ பாண்டியர்கள் வேற எங்கேயாவது கட்டினாங்களா? கட்டியிருக்காங்களே. அப்படி பாண்டியர்கள் வேற எங்கே கட்டியிருக்கிறாங்க? பிள்ளையார்பட்டியில் கட்டியிருக்கிறார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெட்டுவான் கோவில் கழுகுமலையில் இருக்கிறது தான் சொல்லணும். முற்கால பாண்டியர்கள் அமைத்த முற்று பெற்ற முதல் குடைவரை கோவில், எனக்கு கம்ப்ளீட் பண்ணது எது? பிள்ளையார்பட்டியே சொல்கிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அப்போ ரெண்டுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம எக்ஸாமில் மெயின்ஸுக்கு எழுதுகிறோம், எழுதுகிறப்ப தெளிவாக என்னன்றதை எழுதிடணும். ஏன்னா திருத்துறவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நம்ம கன்ஃபியூஸ் ஆக்கிடவும் கூடாது. சரி, அடுத்தது கற்றளிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ குடைவரை கோயிலுக்கு அடுத்ததாக அதே 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்மனுடைய மகனான நரசிம்மவர்மனுடைய காலத்தில் இந்த கற்றளிகள் அமைக்கும் பழக்கம் வந்திருக்குது. அது என்ன கற்றளிகள்? கருங்கற்கள். இந்த கருங்கற்களை ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல், இப்போ ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல்லை வச்சு சுண்ணம் சேர்க்காமல் அது எல்லாத்தையும் மேலே 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 அடுக்கி கோவில் மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்து, அப்போ இப்போ நமக்கு பிரமிட் ஸ்ட்ரக்சரில் தான் எல்லா கோவிலுமே இருக்குது இல்லைங்களா? ஆமாம், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் முதல்ல நம்ம எப்போ தான் அமைக்கிறோம் அப்படின்னா, 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மனுடைய காலத்தில் தான் இந்த கற்றளிகள் அமைக்கப்படுகிறது. அப்போது செங்கற்களால் ஆனது. அதுக்கப்புறம் பாறை கோவில்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய ஊர்களில் பாறைகளே கிடைக்காது, அப்புறம் எங்கிட்டு பாறை கோவில் கட்டுறது? அப்போ நம்ம செங்கல் கோவில் தான் நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அந்த செங்கற்களை விட இந்த கருங்கற்கள் வலிமை வாய்ந்தவை. அப்போ 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த செங்கற்கோவில்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா கோயிலையும் கற்றளிகளாக கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே கற்றளிகளாகவே எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, கற்றளிகள் வருவதற்கு முன்பாக வரை நமக்கு கோவில் அப்படின்ற அமைப்பே இல்லை. இப்போ நமக்கு இருக்க மாதிரி பிரமிட் ஸ்ட்ரக்சர் கற்றளிகள் வந்தோன்னு தான் நமக்கு வந்திருக்குது. காஞ்சி கைலாசநாதர் கோவில் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த பக்கம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவிலை பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். அப்போது தமிழ்நாட்டில் சங்ககாலம் தொடங்கி இப்போ வரைக்கும் எப்படி கட்டடக்கலை வந்தது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ மரத்தால், அதுக்கப்புறம் செங்கற்களால், அதுக்கப்புறம் பாறையால், அதுக்கப்புறம் கருங்கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு இறுதி வரை நமக்கு இருந்திருக்குது. சரி, ஸோ இதற்கப்புறம் பார்க்குறோம். இப்போ தான் திராவிட கட்டடக்கலை அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குது. அப்போ கற்றளிகள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கட்டடக்கலை, திராவிட கட்டடக்கலைன்றது ஒன்று நம்ம உருவாகுது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டடக்கலைகளை நம்ம மூன்றாக பிரிக்கலாம், மூன்றாக பிரிக்கலாம். நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்லி மூன்றாக பிரிக்கலாம். அப்போ நாகரம் அப்படின்றது என்ன? நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியது. நாகரம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருக்கிறத நம்ம நாகரம் அப்படின்னு சொல்கிறோம். வட இந்திய பகுதியில் இருக்கிறது. சரி, அங்கே வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் இல்லையா, அந்த சிகரம் அப்படின்னு சொல்கிறோம், அது என்ன ஷேப்பில் இருக்குது? அது சதுரமாக இருக்கும். அப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சதுர வடிவத்தில் இருக்கும் இல்லையா. அடுத்து வேசரா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாகரம் நார்த் இந்தியா, வட இந்தியா ஞாபகம். வேசரம் அப்படின்றது மத்திய இந்திய பகுதி, மத்திய இந்தியாவில் தான் தென்படுது. இந்த வேசரத்தில் இதனுடைய சிகரம், அந்த கோவிலில் ஹைட்டான ஸ்ட்ரக்சர் தான் சிகரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிகரம் வட்ட வடிவமாக இருக்கும். அப்போது வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய விமானத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? வேசரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக திராவிடம். நம்ம என்ன யோசிச்சுருக்கலாம்,
ஐயா, நாகரம் நார்த் இந்தியா, வேசரம் மத்திய இந்தியா, அப்ப திராவிடம் தென்னிந்தியா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த திராவிடம் அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுக்க முழுக்க இந்த திராவிட கட்டடக்கலை தென்படுகிறது. என்னடா இது? ஆனால் நாகரம்ன்றது நார்த் இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியுது இல்லையா, வேசரம்ன்றது சென்ட்ரல் இந்தியா மத்திய இந்தியா பகுதியில் தான் பார்க்க முடியுது. ஆனால் திராவிடம் மட்டும் சவுத் இந்தியாலையும் பார்க்க முடியுது, சவுத் ஈஸ்ட் ஏஷியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் பார்க்க முடியுது. இதன் மூலமாகவே தமிழர்களுடைய படையெடுப்பு எந்த அளவு போயிருக்குது அப்படின்றத நமக்கு சொல்ல முடியும் இல்லைங்களா. அப்போ இன்றைக்கும் திராவிட கட்டடக்கலை அப்படின்றது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பார்க்க முடியுதுன்னா, அதற்கு மிக முக்கிய காரணம் ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் அதில் முக்கியமான காரணமே இந்த திராவிடக்கலை தெற்கு கிழக்கு ஆசிய நாடு வரைக்கும் போனதுக்கு. சரி, நாகரம் அப்படின்றது சதுரமாக இருக்கும்னு சொல்லிட்டீங்க, வேசரம்ன்றது வட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டீங்க. அப்போ திராவிடம், அப்போ திராவிட கட்டடக்கலையில் சிகரம், அந்த கோபுரத்தின் கோபுரம் சிகரம்னு சொல்கிறோம், எப்படி இருக்கும்? அது எட்டு பட்டை அமைப்போடு இருக்கும். இப்போ எட்டு பட்டை அமைப்போடு அது இருக்கும். ஸோ இதை தான் நம்ம திராவிட கட்டடக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இல்லையா, நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொருவருடைய காலகட்டத்திலும் எப்படி கட்டடக்கலை இருந்தது அப்படின்றதையும் நம்ம தனித்தனியாகவும் பார்க்க வேண்டியது முக்கியம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக கட்டடம் எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதற்கப்புறம் ஒவ்வொருவருடைய காலத்திலும் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ இப்போ பல்லவர்கள் காலம் வரை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, பல்லவர்களுடைய காலம் வரைக்குமே நம்ம பார்த்துட்டோம், எட்டாம் நூற்றாண்டு கட்டளைகள் வரையும். இந்த பல்லவர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த கட்டடக்கலைன்றது உருவாகுது, நமக்கு கட்டடக்கலை அப்படின்றது உருவாகுது. சரி, அப்போ இந்த கட்டடக்கலைகளை பொறுத்தவரை நமக்கு இதில் என்னதான் தெரிய வேண்டியது அப்படின்னா, இதற்கு முன்பாக கட்டளைகள் இருந்தது எட்டாம் நூற்றாண்டு வரை. அப்போ இப்போ தான் கோயில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்கால சோழர்களுடைய காலகட்டம் இல்லைங்களா. இந்த ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் தொடங்கி பன்னெண்டாம் நூற்றாண்டுகள் வரைக்குமே சோழர்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ பிற்கால சோழர்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருக்கின்றது அப்படின்னா, சோழர்கள் விமானத்தை ரொம்ப உயரமாக கட்டிடுறாங்க, விமானத்தை ரொம்பவும் உயரமாக கட்டிடுறாங்க, கோபுரத்தை ரொம்ப சின்னதாக வச்சுருக்கிறாங்க. அது என்ன சார் விமானம் கோபுரம்லாம் சொல்கிறீங்களே, என்னது அது? அப்போ விமானம் அப்படின்றது வேறு எதுவுமே கிடையாது, கோவில் கருவறைக்கு மேல் இருக்கக்கூடியதை நம்ம விமானம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ கோபுரம்னா, கோபுரம் அப்படின்றது கோவில் கருவறையை விட்டு கோவிலினுடைய வாசலில் இருக்கக்கூடியதை கோபுரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிற்கால சோழர்கள் காலத்தில் எதுதான் ரொம்ப உயர்வாக இருந்தது? விமானங்கள் தான் உயர்வாக இருந்தது. சரி, அப்போ சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடைய காலம், அப்படி நாயக்கர்கள் காலம் வந்துடுது. சரி, ஸோ இந்த நாயக்கர்களுடைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க விமானத்தை சிறியதாக கட்டிட்டு, அப்போ கருவறைக்கு மேல் இருக்கக்கூடியதை விமானத்தை சின்னதாக்கிட்டு கோவிலினுடைய வாசலில் இருக்கக்கூடிய கோபுரத்தை ரொம்ப உயர்வாக கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம எதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கோவில் கோபுரங்களைத்தான் நம்ம உயரமாக கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதை வைத்தே எனக்கு நன்றாக தெரிகிறது எப்படி கட்டடக்கலை அப்படின்றது பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு. சரி, ஸோ 15 மார்க்ஸில் நமக்கு இதெல்லாம் தாராளமாக எழுத முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் எழுதிட முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொருடைய காலகட்டத்திலும், அப்போ பல்லவர் காலத்தில் கட்டடக்கலை எப்படி இருந்தது, பாண்டியர்கள் காலத்தில் எப்படி இருந்தது, சோழர்கள் காலத்தில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நாயக்கர்களுடைய காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தனித்தனித்தனியாக பார்த்துட்டோன்னா நம்ம கட்டடக்கலை எல்லாமே முடிஞ்சிடும். சரி, ஸோ அப்படி பல்லவர்கள் காலத்தில் நமக்கு முத முதல்ல கட்டப்பட்டது எது அப்படின்னா, நமக்கு நன்றாகவே தெரியும் குடைவரை கோவில்கள் மண்டகப்பட்டில் கட்டியிருக்கிறாங்க இல்லையா. எஸ், மண்டகப்பட்டு அப்படின்றது நமக்கு தெரிய வேண்டும். அப்போ பல்லவர்கள் காலம்னா நமக்கு மண்டகப்பட்டு குடைவரை கோவில், அடுத்ததாக சாலுவான் குப்பம், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பல்லவர்களுடைய காலகட்டத்தில். அடுத்ததாக முற்கால பாண்டியர்கள், இந்த முற்கால பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட முக்கியமான கோவில்கள் அப்படின்றது பிள்ளையார்பட்டி நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா முற்று பெற்ற குடைவரை கோவில்னா பிள்ளையார்பட்டி, முதன் முதல் உருவாக்கப்பட்ட குடைவரை கோவில்னா நமக்கு நன்றாகவே தெரிந்த கழுகுமலையில் இருக்கக்கூடிய வெட்டுவான் கோவில். இந்த வெட்டுவான் கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது, இதை தென்னகத்து எல்லோரா அப்படின்னு சொல்லணும், எல்லோரா ஆஃப் சவுத். ஏன்னா
நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கோவில் மேலிருந்து கீழாக இந்த கோவிலை நம்ம செதுக்கிறோம். அப்போ மேலிருந்து கீழ்னா அந்த கோவிலினுடைய சிகரத்திலிருந்து தான் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கணும் இல்லையா? வழக்கமாக ஒரு கோவில் கட்டுறப்ப பேஸ்மெண்ட்டு அதுக்கு மேலே மேலே ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பில்டு பண்ணிட்டு போவோம். ஆனால் இந்த கோவில் மேலிருந்து கீழாக கட்டப்பட்டிருக்கிறது. வழக்கமாக கீழிருந்து மேல் தானே கட்டுவோம். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியத்துவமாக இந்த ஒரு கோவில். ஆனால் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல, வரலாற்றில் தெளிவாகவும் சொல்லலை. இந்த கோவில் பாதியிலேயே நின்றுச்சு, முழுசாக முடிக்கலவங்க. ஆனால் பிள்ளையார்பட்டியில் இருக்க கோவிலை பாண்டியர்கள் முடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக சோழர்களுடைய காலகட்டம். இந்த சோழர்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு நன்றாகவே தெரியும். அப்படி என்ன நமக்கு தெரியும் சோழர்கள் காலத்தில் எப்படி இருந்ததுன்னு? இங்கே விமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆமாம். எடுத்துக்காட்டாக சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான கோவில்களான தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், இது போன்ற கோவில்கள் எல்லாத்துலேயுமே விமானம்தான் ரொம்ப உயர்வாக இருக்கும். பாருங்கள், தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம்லாம் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இல்லையா? கிட்டத்தட்ட 10 10 10 10 கட்டினதான் தஞ்சை பெரிய கோவில். அதுக்கப்புறம் எவ்வளோ கோவில் கட்டியிருக்கோம். ஆனால் இன்று வரை மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே முதல் 3 இடங்களில் இருப்பதும் சோழர்களின் கோவில்கள் தான். தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், திரிபுவனம் கோவில். அப்போ இந்த 3 கோவில்கள் தான் நமக்கு மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோவில்கள். ஏன்னா நம்ம தான் பார்த்தோம் சோழர்கள் காலத்தில் கோபுரத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்னு. அடுத்ததாக நாயக்கர்கள் காலம். இந்த நாயக்கர்கள் காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க விமானம் அப்படின்றத விட்டுட்டு கோபுரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. அப்போ சோழர்கள் காலம் விமானம் அப்படின்றது ஹைட்டாக இருந்தது, கோபுரம் சின்னதாக இருந்தது. நாயக்கர்கள் காலத்தில் விமானம் சிறுசாயிருச்சு, கோபுரம் பெருசாயிருச்சு. அப்போ இதைத்தான் நம்ம என்ன ராய கோபுரம் அப்படின்றோம், இல்லைன்னா ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி அது மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கோபுரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது? மதுரையில் இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அப்போ இது எல்லாமே நாயக்கர்கள் காலில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அப்போ நாயக்கர்கள் காலத்தின் முக்கியமான கோயில்கள்லாம் இது எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். இது எல்லாமே நமக்கு தமிழருடைய கட்டடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியவை. அப்போ க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். சிம்பிளாக தமிழர் கட்டடக்கலையினுடைய பரிணாம வளர்ச்சி விவரி அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஒவ்வொருடைய காலகட்டத்தில் என்னென்ன வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு, மரக்கட்டடம், செங்கல், குடைவரை கோவில், கற்றளிகள், விமானம் உயர்ந்ததாக இருந்தது, அதுக்கப்புறம் கோபுரம் உயரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பரிணாம வளர்ச்சியை சூப்பராக எழுதிடலாம். ஒருவேளை தனித்தனி தனியாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம தனித்தனி தனியாக சொல்லணும். பல்லவர் காலம் மத்தி கேட்டாங்கன்னா பல்லவர் காலத்தை மட்டும் தெளிவாக இன்னும் நிறையா டீட்டெயில்ஸோட நம்ம சொல்லணும். சோழர் காலத்தில் மட்டும் கட்டடக்கலை எப்படி இருந்தது, இல்லை சோழர் காலத்தில் இருந்த கலைகள் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் அதை டீட்டெயிலாக நம்ம சொல்லணும். அப்போ கேள்வி எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் எழுதி தெரிஞ்சுருக்கணும். அப்போ கேள்வி எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் எழுத தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல எல்லா கண்டென்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எழுதி பார்த்துருக்கணும். அப்போ தான் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு நமக்கு சரியாக விடையளிக்க முடியும். மீண்டுமாக அடுத்த பதிவில் இதே போன்ற வேறொரு கலையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.